வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வெஜ் சீஸ் பால். இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது இதோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எப்பயுமே வடை பஜ்ஜி இதே சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே போல் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம எல்லா காயும் சேர்க்குறோம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு மூணு பல் பூண்டையும் ஒரு துண்டு இஞ்சியும் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிறவங்கள நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து குழந்தைங்க வாயில் கடிப்படாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ரெண்டு கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு, அடுத்து வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர், ஒரு 50 கிராம் காலிஃப்ளவரை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்வீட் கார்னும் க்ரீன் பீஸும் வந்து ஒரு அரை அரை கை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை க்ரீன் பீஸ் சேர்த்துறீங்கன்னா ஊற வச்சு வேக வச்சு இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக வதக்கியாச்சு. அடுத்து இதில் மசாலாங்கெலாம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள், கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு, அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாலாம் இந்த காயோட கலர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இப்போது காய் வதங்கினப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து காய் வதங்கினப்புறம் சுருங்கிடும் இல்லையா, அதனால் அது பார்த்துட்டு கடைசியில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பையும் சேர்த்து பரட்டி வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். காயோட சேர்த்துன பிறகு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம் சேர்த்துக்கலாம். எதுக்கு இந்த பிரெட் க்ரம் சேர்த்துறோம்னா, இதில் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா அதை வந்து உறிஞ்சிக்கும். அதுக்காக இப்போ அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மீடியமான பெரிய சைஸ் எடுத்து தட்டிக்கோங்க. வடைக்கு தட்டாப்பில் தட்டிட்டு இப்போது இதுக்குள்ளே வந்து துருக்கி வச்சுருக்க சீஸை கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எல்லா ஓரத்தையும் நல்லா உள்ளே தள்ளி க்ளோஸ் பண்ணுங்கள். அது உடையிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ரவுண்டு பிடிக்கும் போது சேர்ந்து வந்துடும். நீங்கள் பயந்துடாதீங்க. பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது சேர்ந்துடும். பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் உருட்டிகிட்டு இருக்கும் போது அது வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் சீஸ் வெளியிலே தெரியாமல் நல்லா உள்ளே போயிடுச்சு, மேலே நல்லா கோட்டையாச்சு. இப்போ இதே போல் எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் வந்து காயோடு சேர்த்து கீரை, முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையும் இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். மைதாவோட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மைதா மாவோட நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டியை சேர்த்து இதை வந்து கோட் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுங்க. திரும்பவும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் உருட்டினதை திரும்ப மைதா மாவில் சேர்த்துட்டு திரும்ப அதே போல் டிப் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு வாட்டி பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணுங்கள். இது வந்து டபுள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான
ஒரு திக்கான லேயரோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சீஸ் எல்லாம் வெளியே வராமல் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இதே போல் எல்லாத்தையும் நம்ம மைதா மாவில் போட்டு எடுத்து, ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன். இப்போது எண்ணெயை வந்து மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப நேரம் விட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே உள்ள காயெல்லாம் வெந்ததாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இது வந்து ஒரு கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.